ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கிச் சிரியேன். 15வது நூற்றாண்டிலே தோன்றிய அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானின் வரலாறும் திருப்புகளை பற்றியும் ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிரியேன். அன்பு சார்ந்த உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சென்ன எந்த அருளாடி இருக்குன்னால் என்னாலோங்கிறார் தாயுமானவர் சுவாமிகள். கவிராஜ சிங்கம் வாக்குக்கு அருணகிரிவாத ஊரர் கணிவிர் தாக்கிர் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்குருதி கப்பரன சொல் எடுத்ததுமே கலசம் கோபுர கலசத்தைப் போலே முடிசூட்டிய கிரீடத்தைப் போலே வாக்குக்கு அருணகிரி என்றார் ஆன்றோர். அப்பேற்பட்ட அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதரை பற்றி 37 ஆண்டு காலங்களாக வாரியார் சுவாமிகள் திருப்புகழ் அமிர்தம் என்ற பத்திரிகையை நடத்தி மாதந்தோறும் கடல் கடந்த நாடுகளெல்லாம் திருப்புகளை பரப்பி வந்தார். அப்படி பரப்பி வரக்கூடிய நேரத்தில் மதுரையிலே இருக்கப்பட்ட மணி ஐயராகப்பட்டவர் வாரியார் சுவாமிகளின் தந்தைக்கு குருநாதர் முருகனின் திருவடியைச் சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளையும் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகள் தன் உடன்பிறந்த சகோதரிகளைப் போலே பாவித்து கோலாகலமாக திருமணம் செய்து வைத்து பெருமையைச் சேர்த்தார். அந்த அளவுக்கு குருபக்தி மிக்கவர் வாரியார் சுவாமிகள். அப்பேற்பட்ட அந்த வாரியார் சுவாமிகளாகப்பட்டவர் 1935வது வருடத்திலே வெள்ளக்காரர்கள் ஆட்சி தனது தாய் தந்தையர் அதாவது கனகவல்லி அம்மையார் மல்லையதாச சுவாமிகள் அம்மா அப்பா அண்ணா மதுசூதன சிவம் அடுத்தபடியாக தன்னுடைய தர்மபத்தினி அமிர்தவல்லி அம்மாள் வாரியார் சுவாமிகளின் துணைவியாரின் பெயர் அமிர்தவல்லி அன்னை இவர்களெல்லாம் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து விட்டு திருச்சி வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது சுவாமிகள் கண்கலங்கி சொல்லுவார்கள், தம்பி இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி. அப்படி வருகின்ற பொழுது திருச்சியிலே இருந்து உய்யகொண்டா நதியை தாண்டி 5-6 ஆறுகள் தொலைவிலே இருக்கின்றது குமார வயலூர். அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே சென்று பொய்யா கணபதியை பாடிய அருமையான சேத்திரம். அங்கே சென்று சுவாமிகள் வெள்ளி கவசம் சாத்தி முருகனை வழிபட்டிருக்கின்றார். அப்பொழுது 8 அணா வெள்ளி கவசம் சாத்துவதற்கு கட்டணம். அதை அங்கே இருக்கக்கூடிய பேரேடு புத்தகத்தில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவினர் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமுருக கிருபானந்த வாரியார் 17 சிங்கண்ண செட்டி தரு என்று சொல்லி 8 அணா. உடனே சுவாமி தரிசனத்தை முடித்து வெள்ளி கவசம் சாத்தி வழிபாடு செய்து வந்து விட்டார். வந்த உடனே திருச்சியிலே இருக்கக்கூடிய தோட்டா ஸ்ரீனிவாசன் செட்டியார் என்பவர்தான் அந்த ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர். அவரது கனவிலே முருகபெருமான் ஒரு குழந்தை வடிவாக சென்று பிரம்பால் அடித்து, ரேய், என் பரம பக்தனிடத்திலே 8 அணா வாங்கி எனக்கு வெள்ளிக்கவசம் சாத்தினாயே, என் கோவிலை கட்டி குடமுழுக்கு செய்வது உங்கள் அப்பா நான் செய்வான், அவன்தானே செய்யணும், அந்த 8 அணாவை கொண்ட குடு என்று முருகன் அடித்திருக்கின்றார். முருகபெருமான் வாரியார் சுவாமிகளை ஆட்கொண்ட ஆலயம் வயலூர் முருகன். உடனே அவர்கள் எல்லாம் சென்னையிலே வந்து சிந்தாதிரிப்பேட்டையிலே அந்த பேரேடு புக்கை பார்த்தா இவருடைய அட்ரஸ் இருக்குது. அப்போ 8 அணாவுக்கு அத்தனை மதிப்பு, 192 பைசா 1 ரூபா, அப்போ பவுன் 10 ரூபாயாம், ஒரு சவரன் 10 ரூபாயாம் சாமி சொல்லுவார். உடனே கொண்டு வந்து அந்த 8 அணாவை கொடுத்துட்டு கோவில் திருப்பணியை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சாமி சொல்லியிருக்கார், நான் வாங்கக்கூடிய சொற்பொழிவு காசோ மிகவும் குறைவு, அப்பொழுதெல்லாம் 10 ரூபா 15 ரூபா தான் ஒரு சொற்பொழிவுக்கு காசு, மாதத்தில் 4 சொற்பொழிவு வந்தால் பெரிய ஆச்சரியம், இப்போ மாதிரி 10,000 20,000 எல்லாம் அப்போ கிடையாது, நான் எப்படி கட்டுவேன் இருக்கார். அப்போ சிமெண்ட்டு நம்ம நாட்டில் கிடையாது, கம்பி கிடையாது, வெளிநாட்டிலிருந்தான் வரணும், சுவாமிகள் அவரை வழியை கூப்பிட்டு எப்படியாவது பண்ணணும் இந்த பணியேன் இருக்கார். சாமி இதையெல்லாம் சொல்கின்ற பொழுது கண் கலங்கி சொல்லுவார்கள் வாரியார் சுவாமிகள், தம்பி, எம்கே தியாகராஜ பாகவதர், கேபி சுந்தராம்பால், எம்எம்ஏ மாரியப்ப சுவாமிகள், தண்டபாணி தேசிகர் போன்றவர்களை அழைத்து கோயம்புத்தூர் பாலக்காடு திருநெல்வேலி மதுரை ராமநாதபுரம் சேலம் கரூர் ஈரோடு தருமபுரி இந்த மாதிரி ஊர்களில் டிக்கெட் போட்டு 4 அணா 8 அணா
வசூலித்து அவர்களுக்கு ஒரு 50 ரூபா பீஸா. இப்போ தியாகராஜ பாகவதற்கு 50 ரூபா தான் ஒரு கச்சேரிக்கு, 50 ரூபாய்க்கு 5 சவரன் வாங்கலாம். இப்படியெல்லாம் சொல்லி கச்சேரி செய்து அந்த பணத்தை வசூலித்து தானும் சொற்பொழிவு செய்து காசை வசூலித்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் அந்த திருப்பணியை செய்து வயலூர் முருகன் கோவில் திருப்பணியை செய்து முடித்தார். இதை முடித்து மகா கும்பாபிஷேகம் செஞ்ச உடனே வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய சத்திய ஞான சபை ராமலிங்க சுவாமிகளால் கட்டப்பட்ட ஆலயம் சிதலமடைந்து விட்டது. அதை பழுது பார்க்க வேண்டும். யாரை கொண்டு செய்யலாம்? வள்ளலார் பார்த்தார். ஹிந்து பேப்பரில் வந்து வடலூர் திருப்பணின்னு போட்டுச்சு. வயலூருங்கிறத வடலூர், ஒய் வர இடத்துல டிஏ போட்டுச்சு ஹிந்து பேப்பர். வள்ளல் பெருமானுடைய பக்தர் ஒருத்தர் முருகேஷ பிள்ளை என்பவர் பார்த்து வாரியார் சுவாமிகளை வந்து வாழ்த்தியிருக்கார். இந்த மாதிரி நீங்கள் வடலூர் திருப்பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம்னார். அப்போ சாமி சொன்னாங்களாம், வடலூர் எந்த பக்கம் இருக்குன்னே எனக்கு தெரியாதேன்னு இருக்கார். அதன் பின்பு வாரியார் சுவாமிகளை அழைத்து கொண்டு வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை திருப்பணியை 1940 ஆரம்பித்து 49 அங்கே நன்னீரீட்டு விழா நடத்தியிருக்கார். நன்னீராட்டு விழா 15,000 பேருக்கு திருப்பதியிலிருந்து ஒவ்வொரு லட்டு வந்திருக்கு. ஒரு இலைக்கு ஒரு லட்டு, 15,000 லட்டு வச்சு விருந்து வச்சு அருமையாக அந்த திருப்பணியை முடித்து மகா நன்னீரட்டு செய்திருக்கிறார் வள்ளலார் கோவிலை. 1939-40 சுவாமிகள் பண்ணிய சத்திய ஞான சபை வடலூர் திருப்பணி. அதை பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திர கோணம், 8 கோணத்தில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சங்கிலி அனைத்தும் 21,600 சங்கிலிகள் இருக்கின்றன. நாம் விடக்கூடிய சுவாசம் 21,600. ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சங்கிலி பின்னல். அதை மேலை நாட்டவர்கள் வந்து அந்த சங்கிலியை உரசி பார்க்குறாங்க. அது அத்தனை சுத்த தங்கம். வாரியார் சுவாமிகள் கண்களங்கி சொல்லுவார், வள்ளல் பெருமான் அந்த இரும்பை எடுத்திருக்கார், இரும்பை எடுத்த உடனே பசு வெண்ணெயை போல் குலைந்து போயிருக்கின்றது, குயவனார்கள் மண்பாண்டம் செய்வதைப் போலே அந்த இரும்பை வளவளா என்று தடவி ஜாயின் பண்ண இடம் பண்ணாமல் 21,600 சங்கிலி வச்சிருக்கார். இன்றைக்கும் மழை, வெயில், பனி, காற்று அத்தனையிலும் அந்த சங்கிலி கிடக்குது, துருவே ஏறலை. 10 வருடங்களுக்கு முன்பே எங்கள் வீட்டில் இரும்பு கேட்டு போட்டோம், துரு பிடிச்சி போச்சு. அது அத்தனையும் வெட்டிட்டு இப்போ புதுசாக போட்டோம். இது இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட 60 வருடம், இன்றைக்கி ஒரு 150-160 வருடங்களுக்கு மேலாக அந்த சங்கிலி அப்படியே இருக்குது. 1940னா அதில் ஒரு 60, இதில் ஒரு 15, நல்லா யோசிச்சு பார்க்கணும் எத்தனை வருடங்கள். 1940 சுவாமிகள் பண்ணாங்கன்னா 2000 வரையிலையும் 60 வருஷம், இப்போ ஒரு 15, 75 வருஷத்துக்கு மேலே ஆகிறது, 80 வருஷத்துக்கிட்ட. இன்றைக்கு வரையிலையும் வள்ளல் பெருமான் போட்ட ஆண்டுகளை கூட்டினால் 150 ஆண்டுகளை தாண்டுது. இன்னைக்கு வரையிலும் அந்த சங்கிலி அப்படியே இருக்கின்றது தங்கமயமாக. இதே மேலை நாட்டவர்கள் வந்து இந்த சங்கிலிகளை எப்படி ஜாயின் பண்ணிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்மவர்களும் ஆராய்ச்சி பண்ண வேணும். இப்படி அந்த பணியை செய்தார். இப்படியாக வாரியார் சுவாமி அவர்கள் பல ஆலயங்களை திருப்பணி செய்து பல ஆலயங்களுக்கு குடமுழுக்கு செய்து பாலடைந்த ஆலயங்களையெல்லாம் குடமுழுக்கு செய்தார். பல திருக்குள திருப்பணிகளையும் செய்தார் வாரியார் சுவாமிகள். எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகளை ஆட்கொண்ட வயலூர் முருகனைத்தான் எந்த மேடையில் ஏறினாலும் எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலேன்னு ஆரம்பிப்பார் சுவாமிகள். இரண்டாவதாக கைத்தலம் நிறைகனி என்ற திருப்புகள், அதாவது வயலூர் பொய்யா கணபதியை பாடிய காப்பு திருப்புகளை பாடி ஆரம்பிப்பார் நிகழ்ச்சியை. நிறைவு செய்கின்ற பொழுது கிளியாக இருந்து கந்தர் அனுபூதி சொன்ன 51வது அச்சரம், உருவாய் அருவாய் என்பதை ஆரம்பித்து தான் வாரியார் சுவாமிகள் முடிப்பார்கள். இது எல்லோருக்குமே தெரியும். அப்பொழுது வாரியார் சுவாமிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் முருக பெருமானை மறந்தாலும் மறப்பேன், என் பரம குருநாதராகிய அருணகிரிநாதரை மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அதனால தான் வாக்குக்கு அருணகிரி. அப்பொழுது அருணகிரிநாத சுவாமிகளாகப்பட்டவர் அவரது கனவிலே தோன்றி எனக்கு ரொம்பவும் பசி எடுக்கிறது, சாப்பாடு தான் என்று கேட்டிருக்கின்றார். வாரியார் சுவாமிகள் தூக்கத்திலே எழுந்து அதற்கு பின்பு அவர் தூங்கவில்லை. உடனே சிறிது நேரம் கண்ணீர் வடித்து அவருக்கு பசியா, இந்த பசிக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி
தான் தாயும் தந்தையும் வாழ்ந்த பூர்வீக ஊராகிய காங்கேயநல்லூரிலே முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார் தந்தையார். அதில் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கடன். அந்த கடனை சுவாமிகளே கட்டியுள்ளார். எப்படி என்றால், மதுரை சென்னையிலே வந்து நாட்டு பிள்ளையார் கோவில் தரு, தென்மடம் வரதாச்சாரி என்பவரிடத்திலே வீணை பயில வைத்திருக்கின்றார் அவங்க அப்பா, ஏன்னா வீணை கத்துக்கோ என்று. அப்பொழுது இவர் வருகின்ற பொழுது தஞ்சாவூர் நல்லுசாமி பிள்ளை என்பவர் சொற்பொழிவாற்றுவாராம். அந்த சொற்பொழிவே இவர் கேட்டுட்டு அமர்ந்துட்டாராம். வந்த உடனே ஏன் தாமசான் இருக்கார், ஒரு அருமையான சொற்பொழிவு செய்தார் ஒரு அன்பர், அவரை போல அடியேனும் பேச வேணும் என்று ஆசைப்பட்டு அங்கே இருந்தேன்னார். இரண்டு படகுகளே பிரயாணம் செய்யக்கூடாது, ஒன்று ரயில் ஓட வேண்டும், தண்டவாளம் ஓடக்கூடாது, அதை போல ஏதாவது உன்னர் ஆசை, ஒன்று வீணை கற்றுக்கோ இல்லைன்னா சொற்பொழிவுக்கு போன்றிருக்கார். அதன் பின்பு இவர் வீணையும் கற்று சொற்பொழிவையும் கற்று சொற்பொழிவிலே இவருக்கு 40 ரூபா பீஸ் வந்திருக்கு. அதில் அவருடைய குருநாதராகிய தென்மடம் வரதாச்சாரி என்பவருக்கு தங்கத்தால் செயினும் பட்டு வஸ்திரமும் வாங்கி கொடுத்து குரு அருளை பெற்றிருக்கின்றார் பரம குருநாதர். அந்த அளவுக்கு அவருக்கு குரு பக்தி. அதன் பின்பு அந்த கோபுரப்பணியை தொடர்ந்து அப்பாப்பட்ட கடனையும் கட்டி அந்த கோபுரப்பணியை பூர்த்தி செய்கின்ற பொழுது அவருடைய சகோதரர் ஒருத்தர் கோபுரத்திலிருந்து கீழே விழுந்துட்டாராம். முருகவேல் அருளால் அவர் மரணம் அடையவில்லை, உடம்பில் எந்த பாதிப்பும் இல்லை, முருகனாகப்பட்டவர் அவர் காத்து ரட்சித்திருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் வரியார் சுவாமிகளாகப்பட்டவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானுக்கு அங்கே ஒரு சிலையை வடித்து குருவை வணங்கி குருவுக்காக 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். வாங்கி அவருடைய பேரிலேயே பதிவு செய்து சூரிய சந்திரர் உள்ள வரையிலேயும் தினந்தோறும் பகலிலே உச்சி பொழுது 12 மணிக்கு 2 படி பக்காப்படி அரிசிலே சாதம் செய்து அந்த சாதத்தை தினந்தோறும் கோவில் வாயிலிலே அமர்ந்து இன்று வரையிலேயும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கி அருணகிரிநாதரின் பசியை போக்கிய அருளாளர் வாரியார் சுவாமிகள். அந்த அளவுக்கு குருவின் மீது அவருக்கு பக்தி. இதைத் தவிர காங்கேயநல்லூரில் 5 ஏக்கர் நிலம் வாங்கி 2.5 ஏக்கரிலே ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனியாக, அதாவது +2 வரையிலையும் பள்ளிக்கூடத்தை கட்டி அந்த பள்ளிக்கூடத்தையும் மெயின்டைன் பண்ணி வந்து இப்போவும் அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை அடியே 100வது விழாவின் போது சென்னை தூரதர்ஷனை அழைத்து சென்று அந்த பள்ளிக்கூடம், வாரியார் சுவாமிகளுடைய தந்தையார் சமாதி, குருநாதருடைய சமாதி இவைகள் அனைத்தையுமே போட்டோவாக எடுத்து தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பினோம். அந்த அளவுக்கு அனுபூதி அல்லன் அருணகிரிநாதரின் அருளை பெற்றவர் பரம குருநாதராவார்கள். இப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் பற்பல சாதனைகளை செய்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையைப் போல் இவர் செய்தவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாடு செய்த தவத்தால் தோன்றியவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதனின் திருப்புகளை உலகங்கள் அனைத்துக்கும் பரப்பியவர் அருணகிரிநாத பெருமான் என்பதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. காரணம், பலாப்பழம் என்பதை அறிந்தால் பார்க்கின்ற பொழுது அருவறுப்பாக இருக்கும், அது அறிந்தால் உள்ளே சடைசடையாக இருக்கும், ஆனால் உள்ளே இனிமையான சுளைகள் இருக்கும். அதைப்போலே திருப்புகழ் என்பது நிரடான கவி, அந்த நிரடான கவிக்கு அர்த்தம் தெரிந்து படித்தால் அதனுடைய இனிமையை உணரலாம். அதற்கு தக்க குருநாதரை கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வரலாறை திறந்துவிட்டு ஒவ்வொரு திருப்புகளையும் சிறியன் குருநாதர் அருளால் விளக்கமான முறையிலே நான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக கூறுகின்றேன். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அவருடைய திருப்புகள் என்பது தேனினும் இனிய தீன்தமிழ், அதாவது தாள மாளிகை பாடுகின்றார் ஓசை முனிவர். வாசித்து கணநாதது பூசித்து கூடநாதது வாய்விட்டு பேசுநாதது நெஞ்சினாலே, அதாவது நூல் அறிவை கொண்டு வாழறிவனே அறிய முடியாது. இதையெல்லாம் அனுபவத்தால் அறிய வேண்டும் முருகபெருமானின் திருவுருளை. அதாவது முருகபெருமானே வைத்த பெயர் திருப்புகள் என்று வைத்தார். ஏன் தெரியுமா? இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கிணை அறுத்திடும் எனவோதும். இருப்பவள் திருப்புகள்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் திருப்புகளை பாடு. நோய் தீர வேண்டுமா? திருப்புகள். வாரியார் சுவாமிகளுடைய அன்னை கனகவள்ளி தாயார் சற்று ஏறக்குறைய 100 ஆண்டுகள் வாழ்ந்த உத்தம தாய், 11 குழந்தைகளை பெற்றவர். அந்த அன்னையாராகப்பட்டவர் சிறந்த பக்தி, சிறந்த உத்தமமான குணம்,
பரோபகார சிந்தை உள்ள அன்னை. யார் எந்த உதவியை நாடி வந்தாலும் சுவாமிகளிடத்திலே சொல்லி அவர்களுக்கு அந்த உதவியை செய் என்பார்கள். அந்த உதவியை மறக்காது சுவாமி செய்வார். வாரியார் சுவாமிகளுடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு. காரணம், வாரியார் சுவாமியுடைய தாயும் தந்தையும் இளம் பிராயத்திலே சுவாமிகள் இருக்கின்ற பொழுது, சாமி பிறப்பதற்கு முன்பு அந்த குடும்பம் சற்று வறுமையோடு இருந்திருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், சொற்பொழிவு இல்லை என்றால் கஷ்டம்தானே. அப்பொழுது குருநாதர் அவர்கள் ஜனித்து பிறக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆந்திர மாநிலம் கர்னூல் என்ற ஊர், கோதாவரி நதிக்கரை. அங்கே வாரியார் சுவாமிகளுடைய அன்னை கனகவல்லி அம்மையாருடைய சகோதரர் தாசில்தாராக இருந்திருக்கார். அதாவது திவான்னு பேர். வாரியார் சுவாமிகளுடைய அன்னைக்கு தங்கை பாலம்மாள் என்ற உத்தமமான தாய். அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க, அக்காவை அழைச்சி நம்ம அண்ணா வீட்டுக்கு போகிறோமே, அங்கே குரு பலம் என்று சொல்லி ஒரு மகான் இருக்கின்றார், அந்த மகானின் திருவடியை பற்றினால் நமது வறுமை தீரும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் வறுமை நீங்கணுங்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும். யாருக்கு வறுமை இருக்கணும்னு நினைப்போம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வறுமை இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். இது தவறே இல்லை. இந்த அம்மையார் அங்கே சென்றிருக்க பொழுது குருபலம் என்பவருக்கு ஒரு குருநாதர், அவர் தூய பிரம்மச்சாரி. ஆரம்ப நாள் தொட்டு முடிவு நாள் வரையிலையுமே தன் சுக்கிலம், அதாவது விந்த அனத்தையும் உருக்கி ஒரு மாணிக்க கல்லாக மாற்றி விட்டார். அதுதான் ரசமணின்னு பேர். அந்த கல்லை கையில் எடுத்தால் அக்னியை போல் சுடுமாம், மீண்டும் முழுங்கிக் கொள்வாராம். அதாவது நாகமாகப்பட்டது விஷத்தை தீண்டாது சேர்த்து வச்சு முதிர்வு அடைகின்ற பொழுது குறுகி அதுக்கு ரெக்க முளைச்சிடும். அதுக்கு பேர் தான் சலங்கை விரியன். அந்த சலங்கை விரியனாகப்பட்டது அந்த மாணிக்கல்ல கல்லை கக்கி வைத்து அந்த ஒளியிலே இறை தேடும், பின்பு முழுங்கி வந்துவிடும். அந்த மாணிக்க கல்லை போலே இந்த ரசமணி, அவருடைய சீடர் குருபலம், வீட்டுக்கு வீடு யாசகம் எடுப்பார். ஒரு பசுவின் மடியிலே பாலை கறந்து அந்த பால் மடிக்கு வருவதற்குள்ளே அந்த பாலை மடிக்கு வருவதற்குள் பிச்சை போட வேண்டும், இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் ஒரு வீட்டு அம்மையாரை வந்து அவர் திருவடியை விழுந்து வணங்குகின்ற பொழுது ஒரு கல்லை எடுத்து அவர் கையிலே கொடுத்துருக்கார், தங்கமாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் பாலம்மாளாகப்பட்டவர் நமது அக்கா கனகவள்ளிக்கும் வறுமை நீங்கும் என்று சொல்லி அவருடைய திருவடியிலே வந்து விழுந்து வழங்கியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்கார், ஏண்டி பாலம்மா இந்த அற்பமான தங்கத்துக்காக ஆசைப்படுற, உலகமே போற்றக்கூடிய அழகுக்கு ஒரு கனக மலையே உங்கள் வயிற்றில் வந்து பிறக்கப் போகுது என்று சொல்லி கனகவள்ளி அன்னையை வரவழைத்து அந்த அன்னையின் வாயிலே விபூதி போட்டாராம் குருபலம் என்ற மகான். அந்த குருபலம் என்ற மகான் போட்ட விபூதியிலே ஜனித்தவரே வாரியார் சுவாமிகள். விபூபட்ச பிறவி அவர் தான் அந்த ஞானத்தை பெற்று 9 வயதிலேயே 1000 பாடல்களுக்கு மேல் மனனம் செய்து 10 வயசிலே 1000 பாடல்கள். அவர் 87 ஆண்டுகள் வாழ்ந்து 1000 கோயில்களை திருப்பணி செய்த வள்ளல். அப்பேற்பட்ட பரம குருநாதராகப்பட்டவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதருக்கு அங்கே தினந்தோறும் அன்னதானம் செய்வதற்காக 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி சூரிய சந்திரர் உள்ள வரையிலையுமே இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது காங்கேய நல்லூரில். காங்கேய நல்லூருக்கு அடியேன் சென்றால் அந்த அன்னத்திற்காக தவமிருந்து சாப்பிடுவேன். காரணம் என்ன, அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான் பசி என்று காட்டு சாப்பிட்ட அன்னம் அல்லவா, அந்த அன்னத்தை நாம் சாப்பிட வேண்டாமா? குருவின் பிரசாதம். அப்பொழுது சமாதி கோவிலே வணங்குவோம். இப்பொழுது அவருக்கு வழங்கிய அந்த OMGSS சுந்தரமகாலிங்க நாடார் அவர்களை காட்டிலும் இப்பொழுது அண்ணாச்சி சரவண பவன் அதிபர் அவர்கள் நிறைய வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அது உலகமறிந்த உண்மை. அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமானுக்காக செய்த திருத்தொண்டுகள் அனந்தம். அவருடைய திருப்புகளை உலகம் அனைத்துக்கும் பரப்பினார். இன்றைக்கு திருப்புகள் அமிர்தம் என்ற பத்திரிகை 37 ஆண்டுகளாக நடத்தினார். அடியேனும் வாரியார் சுவாமிகளும் தருமபுரி மாவட்டத்திலே சொற்பொழிவாட்டிவிட்டு முரப்பூர் என்ற ஸ்டேஷனிலே காத்திருக்கோம். 62வது வருடம் 1962. அப்பொழுது ரயில் போக்குவரத்து கொஞ்சம் தாமசமாக வந்தது. நாங்கள் எதிர்பார்த்த ரயில் வரவில்லை. அந்த நேரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர் இஸ்லாமிய அன்பர். அந்த இஸ்லாமிய அன்பராகப்பட்டவர் சாமியிடத்திலே அன்பாக வந்து பேசி, ஐயா இப்பொழுது ஒரு குட்ஸு வரும், அதில் உங்களை ஏற்றி விடுறேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் குட்ஸு வந்தது. குட்ஸு வந்த உடனே அந்த சரக்கு ரயில், அதில் சாமியை கார்டு ரூமில் ஏற்றினார். கார்டு தகராறு பண்ணுறார்.
இடைவெளியிலே யாராவது அதிகாரிகள் பிடித்தான் என் வேலைக்கு ஆபத்து வருமே, நீ ஏத்தி அனுப்பிச்சு இங்கே இருந்துறியே என்றார். இவர்கள் இரண்டு பேரும் வாக்குவாதத்துக்குள்ளே அவர் பச்சை கொடியை காட்டிவிட்டார். ரயில் புறப்பட்டது. அவர் நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு சாமியை ஏகதேசமாக வசமலை பொழிகிறார். அந்த நேரத்தில் சுவாமிகளாகப்பட்டவர் திருப்புகழ் அமிர்தம் என்ற பத்திரிகை அப்பொழுது ராணி புக்கு மாதிரி பெருசாக இருந்தது. அதை விரித்து படித்தார். திருப்புகழ் அமிர்தம் படிக்கிறீங்களேன்னார். அவர் இந்த பத்திரிகை படிக்கக்கூடியவர். அப்பொழுது சொன்னார், இந்த பத்திரிகை ஆசிரியரே நான் தான்னார். உடனே அவர் மேடை அந்த சேர்லேருந்து இறங்கினார். சாமி காலை பிடிச்சார். இவரை தூக்கி மேலே உட்கார வச்சார். என்னை மன்னிச்சுக்கங்க, உங்களை நான் எப்போவாவது பார்ப்பனான்னு பார்த்தேன், இன்றைக்கி பார்த்துட்டேன் என்று உபச்சாரம் செய்தார். திருச்சியில் வந்து அவர் வீட்டிலே விருந்து உபச்சாரம் செய்து புதிய வஸ்திரங்கள் கொடுத்து நாங்கள் அங்கே இருந்து முசிறி என்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது அவரும் கூடவே வந்தார். அப்பொழுது சாமி சொன்னார், 5 நிமிடத்திற்கு முன்னே வசைபாடிய வாய் 5 நிமிடத்திலே வாழ்த்து பாட வைத்து விட்டது திருப்புகழ் அமிர்தம் என்ற திருப்புகழ். இதெல்லாம் முருகனுடைய லீலை என்று சுவாமிகள் சொன்னார்கள். இந்த மாதிரி பற்பல அற்புதங்களை புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக நினைத்து ராமபெருமானாகப்பட்டவர் காட்டையும் நாட்டையும் கிருஷ்ண பரமாத்மா மண்ணையும் வெண்ணையும் ஒன்றாய் உண்டதைப் போலே அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதன் அருளை பரிபூர்ணமாக பெற்ற வாரியார் சுவாமிகள் இகழையும் புகழையும் ஒன்றாய் நினைத்து இந்த அரும் துண்டு ஆற்றினார் என்பதை அன்பர்கள் மனதிலே பதிய வைத்து நமது தமிழகத்திலே சற்று ஏறக்குறைய 22-23 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய அருளாளர் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஞான தீபத்தை காட்டினாரே என்று அவருக்கு ஒரு கரகூப்பு செய்ய வேண்டும் என்று கூறி இந்த அளவிலே இதை இன்றைக்கு நிறைவு செய்து நாளைக்கு இதை தொடர்பு கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.